வேபம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் உரித்தாக. மீண்டும் ஒருமுறை உங்களை நிலைக்கும் நிமிடங்கள் என்ற நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினத்திலே என்னோடு சேர்ந்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் பிரதர். இன்றைய தினத்திலே நாங்கள் சிறப்பாக பல விடயங்களை பற்றி ஆராய இருக்கின்றோம். நான் உங்களுக்கு போன வாரம் சொல்லித்தந்தேன் புனிதர்களை பற்றி, பொதுவாக புனிதர்களை பற்றி சொல்லித்தந்து அதற்கு பிற்பாடு நான் உங்களுக்கு சொன்ன இலங்கையில் இருக்கிற புனிதர்களை பற்றி உங்களுக்கு சொல்லித்தாரான்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ அதை பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறேன். அதுக்கு முதல் உங்களுக்கு நான் அந்த போன கிழமை சொன்னதனுடைய விளக்கம் வடிவாக தெரிஞ்சிருக்கிறாரான்னு பார்க்குறதுக்கு நான் முயற்சிக்கிறேன். சரிதானே? இப்போ உங்களுக்கு யாராவது சொல்ல முடியுமா போன முறை நான் சொன்னதை சுருக்கமாக? இயலாது. எழுமா? இயலாதா? முயற்சி எடுங்க பார்ப்போம். போன முறை நான் என்ன சொன்னேன்னு, போன வாரம் உங்களுக்கு நான் என்ன சொல்லித்தந்தேன், என்னத்தை பற்றி சும்மா ஞாபகத்தில் இருக்கிறத சொல்லி பாருங்க, யோசிச்சு பாருங்க. எப்படி புனிதர் ஆகிறது என்று. ஆ, வெரி குட். எப்படி புனிதர் ஆகிறேன்னு சொல்லி சொல்லி தந்திருக்கிறான். புனிதர்களின் வாழ்க்கையில் இருக்கிற நிலைகள், அவங்க புனிதர் ஆகிறதுக்கு முன்னுக்கு எப்படியான நிலைகள் அவங்க கொள்வாங்கன்னு சொல்லி பார்த்தோம். புனிதர்கள்ன்றா என்ன, எப்படியான ஆக்கள், எப்படி ஏன் அவங்களுக்கு புனிதர் பட்டம் கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்தோம். இப்படி பல்வேறுபட்ட விதமான விஷயங்களை பார்த்தோம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கு, நான் சும்மா அவருக்கு மேலோட்டமாக உங்களுக்கு விளக்கத்தை தாராக முனைகிறேன். ரைட்? அப்போ நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன்னு சொன்னால் புனிதர்கள்ண்டா யார். இப்போ புனிதர்களை நாங்கள் சொல்லுவோம் தூயவர்கள் உண்டு, அல்லது செயின்ட்னு சொல்லி சொல்லுவோம்னு சொல்லி சொல்லி தந்திருக்கிறேன். இப்போ மீண்டும் நான் திருப்பி சொல்கிறேன். ரைட்? அப்போ இந்த புனிதர்கள் இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் வாழ்ந்தவர்கள், விசுவாச வாழ்வு வாழ்ந்தவர்கள், நற்செய்திக்கு சான்று பகிர்ந்தவர்கள், திருச்சபைக்காக தங்களுடைய உயிரை அல்லது மறைக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள், ரத்தம் சிந்தியவர்கள், வேதசாட்சியாக மறித்தவர்கள், கிறிஸ்தவ கத்தோலிக்க கோட்பாடுகளுக்கு இணங்க வாழ்ந்தவர்கள். இப்படியெல்லாம் இவங்க வாழ்ந்தபடியால் தான் அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்து புனிதர்களாக மாற்றுறோம். சரிதானே? அப்போ புனிதர்களாக அவங்கள மாற்றுறதுக்கான முயற்சிகள் பல்வேறு விதத்தில் நடைபெற்று கொண்டிருந்தேன்னு சொல்லி பார்த்தோம். சரிதானே? எப்படி அவங்களுக்கு வழங்குறது, ஏன் அவங்கள எப்படி செய்கிறது. இப்போ நான் அடுத்த தான் கேட்க போகிறவங்கள்ட்ட எப்போ புனிதர்களாக வழங்குறது, எந்த நாளில் அவங்கள புனிதர்களுடைய திருநாள் கொண்டாடுறது, அவர்களுடைய இறந்த நாள் இறந்த நாள் இல்லாம கொண்டாடுறது, பிறப்பு நாளை கொண்டாடுறாக்களோட ஞாபகத்தில் படுத்துங்க. அப்போ இயேசு கிறிஸ்து, அன்னை மரியாள், அன்னை மரியாளின், ஓ, இந்த இதெல்லாம் நாங்க அவங்களோட பிறப்பு நாள்ல கொண்டாடுறோம். இந்த மூன்று பேர் மட்டும். அடுத்த மூன்றாவது ஸ்நாபக அருளப்பு, திருமுழுக்கு அருளப்பு. அப்போ இவங்களுடைய விழாவை மட்டும்தான், திருமுழுக்கு யோவான் அவருடைய விழாக்களை மட்டும்தான் நாங்க பிறப்பில் கொண்டாடுறோம். மற்றாக்கள் எல்லாரையும் இறப்பு நேரத்தில் நினைவுக்கு வந்து கொண்டாடுறோம். ஏன் இறப்பில் கொண்டாடுறது? இறப்பு விண்ணுலக, ஓ, நுழைவாயிலுக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்ற ஒரு நினைப்பாட்டை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் அந்த நேரத்தில் கொண்டாடுறோம். வெரி குட், நல்லா விளங்கி இருக்கு உங்களுக்கு. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம் என்னன்னு சொன்னால், கத்தோலிக்க திருச்சபையில் அல்லது திரு அவையில் புனிதர்களின் திருநாளை நாங்கள் எப்படி கொண்டாடுறோம், என்ன விதமான விதத்தில் கொண்டாடுறோம்னு சொல்லி பார்த்தோம். அதான் சொன்னால் மூன்று விதமாக கொண்டாடுறோம்னு சொல்லி, ஒன்று பெரு விழாவாக கொண்டாடுறோம்னு சொன்னால், விழா விழா இன்னொன்று நினைவு மற்றும் விருப்ப நினைவு சொல்லி மூன்றா கொண்டாடுறோம்னு சொல்லி சொன்ன மூன்று விதமாக. அப்போ அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது, காரணம் என்னென்று. அப்போ முதலாவது பெருவிழாண்டா என்ன இருக்கும், மூன்று விஷயம் உங்களுக்கு ஞாபகத்தில் சொல்லியிருப்பீங்க. உன்னதங்களிலே பாடல் பாடப்படும், மூன்று வாசகங்கள் வாசிக்கப்படும், விசுவாச பிரமாணம் சொல்லப்படும். இப்போ இந்த மூன்றும் இருக்கிறத தான் நாங்கள் என்னென்னு சொல்லி சொல்கிறோம், பெருவிழா பெருவிழான்னு சொல்கிறோம். விழான்னு சொல்லி கொண்டாடுறது, புனிதர்களுடைய விழான்னு சொல்லி கொண்டாடுறது, ரெண்டு வாசகங்கள் இருக்கும், உன்னதங்களிலே பாடப்படும். இப்போ இது ரெண்டும் தான் இருக்கும், விசுவாச பிரமாணம் சொல்கிறோம் இது. அப்போ இது ரெண்டும் இருக்கப்படியா நாங்கள் என்னென்னு சொல்கிறோம், அதை விழா விழான்னு சொல்லி சொல்கிறோம். மூன்றாவது நினைவு அல்லது விருப்ப நினைவுன்னு சொல்லி சொல்கிற நேரம் பார்க்குற நேரம் என்ன செய்தோம், அங்கேயும் இதே மாதிரி தான் நடைபெறும். ஆனால் அது இப்போ இந்த விருப்ப நினைவுன்னு சொல்லி சொல்கிறது கட்டாயமாக கொண்டாட வேணும்ன்ற அவசியம் இல்லை. அப்படி ஒன்று உதாரணம், ஆறு விழாவை கட்டாயம் கொண்டாட வேணும்ன்ற அவசியம் இல்லைன்னு சொன்ன, தூய சூசியப்பனுடைய விழா ரெண்டு தினம் கொண்டாடுவோம். எப்போ முதலாவது அவருடைய நாளில் கொண்டாடும், அது எந்த நாள், பங்குனி மாதம் 19ஆம் தேதின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு பிறகு நாங்கள் கொண்டாடுறோம்டா, கொண்டாடலாம் கொண்டாடாமலும் விடலாம்னு சொல்லி சொன்னேன். இப்போ வைகாசி மாதம் 1ஆம் தேதி, அதாவது மே 1st, என்ன நாள் அன்னைக்கு, தொழிலாளர்களின் பாதுகாவலரான சூசியப்பருடைய திருநாள்.
அப்போ அது கொண்டாடுறனாலும் கொண்டாடலாம், கொண்டாடாமலும் விடலாம். அப்போ இப்படி தான் நாங்கள் விழாக்களை கொண்டாடுறோம். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தந்தேன். அதுக்கு பிறகு இந்த புனிதர்களாக மாறுறதுக்கு என்னென்ன நிலைகள் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன். நினைவு ஞாபகத்தில் இருக்கா உங்களுக்கு என்னென்ன உண்டு? முதல்ல முதல்ல சொல்லித்தந்தேன், சொல்லுங்கள் என்ன சொல்லித்தந்தேன். முதலாவது இறை ஊழியர் சொல்லி, இறை ஊழியர்ன்றா என்ன? சர்வன்ட் ஆஃப் காட்னு சொல்லி சொன்னேன், ரைட். ரெண்டாவது வணக்கத்துக்குரியவர் அல்லது ரெவரன்ட்னு சொல்லி சொன்னேன். மூன்றாவது முத்திப்பேர் பட்டம் பெற்றவர் அல்லது ஆசீர்வதிக்கப்பட்டவர், பிளஸட். நாலாவது புனிதர். அப்போ இந்த நான்கும் எப்படி வந்தேன்னு சொல்லி சொன்ன, எப்படி எப்படி சொன்னோம். முதலாவது சொன்ன என்னன்னு சொல்லி சொன்னால், புனிதர் ஆகிறதுக்குரிய அனுமதியை கேட்டு அந்த பேராயத்துக்கு அனுப்பணும். அனுப்பி அங்கே ஓகேன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு ஊழியர் பட்டம் கொடுக்கப்படும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், அவர் அங்கிருந்து திருத்தந்தை எங்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தாருன்னு சொன்னால் அவருக்கு ரெவரன்ஸு சொல்லப்படும். மூன்றாவது புதுமை செய்யணும் அவருடைய பரிந்துரையால், அப்படி செய்திருந்தால் அவருக்கு பிளஸட் அதாவது முத்திப்பேறுபட்ட பட்டம் கொடுக்கலாம். நாலாவது இன்னொரு புதுமை செய்து அது அவர் அங்கீகரிக்கப்பட்டு அதை அன்றைய நாளில் திருப்பலியில் திருத்தந்தை அவரை புனிதராக அறிவிப்பார். அதைத்தான் நாங்கள் சொல்கிறது அந்த பியானிஃபிகேஷன் சொல்லி சொல்லுவோம், என்ன கனனைசேஷன் சொல்லி சொல்லுவோம். அப்போ இப்படியான நாலு விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு அன்றைக்கு சொல்லித்தந்தேன். இப்போ அவ்வளோ கிளியர், ரைட். இப்போ இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்ப்போம், உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னேன். இன்னைக்கு இலங்கை உள்ள புனிதர்களை பற்றி சொல்லித்தாரன்னு சொல்லி சொன்னேன். அப்போ இலங்கையில் நாங்கள் அன்றைக்கி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இலங்கையில் இருக்கிற மறை மாவட்டங்களில், ரைட், இலங்கையில் இருக்கிற பங்குகளில், ஒவ்வொரு இடத்த நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு இடத்துலையும் ஆலயங்கள் இருக்கின்றன, எத்தனையோ ஆலயங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மறை மாவட்டத்திலையும் எத்தனையும். இப்போ கொழும்பு உயர் மறை மாவட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், கொழும்பு உயர் மறை மாவட்டத்திலேயே பல ஆலயங்கள் இருக்கின்றன. இந்த ஒவ்வொரு ஆலயங்களும் ஆறு பெயரால் இருக்குது, புனிதர்கள் ஒவ்வொருடைய புனிதர்களுடைய ஒவ்வொரு தூயவர்களுடைய பாதுகாவலர்களாக தான் இருக்குது. இப்போ அவர்கள் தான் அந்த பங்கினுடைய பாதுகாவலர்களாக இருக்கிறாங்க, அவங்கள பேரில் தான் இந்த ஆலயங்கள் இருக்குது. அப்போ நான் உங்களுக்கு இலங்கையில் உள்ள புனிதர்கள்னு சொல்லி சொல்ல நேரம் பட்டியல் போட்டுக்கொண்டு போகலாம். அப்போ அது இன்றைக்கு முழுக்க சொன்னாலே நேரம் காணாது, எங்களுக்கு தரப்பட்டிருக்கிற நேரத்துக்குள்ளே அதை முடிச்சுக்கொள்ளே இயலாது. எனவே உங்களுக்கு இப்போ நினைவில் இருக்குது, நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற உங்களுடைய பங்கில் உள்ள ஆலயங்கள் எந்த புனிதனுடைய பெயரால் இருக்குதோ, ஆரை பாதுகாவலராக கொண்டு இருக்குதோ, அவர்தான் புனிதர், அவர்தான் தூயவர், அவர்தான் செயின். அந்த செயினுடைய பெயரால் தான் அந்த ஆலயமோ பேராலயமோ திருத்தலமோ கட்டப்பட்டு இருக்கும், ரைட். அப்படி தெரிஞ்சாகட்டும் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு புனித அந்தோனியார், சூசியப்பர், புனித சூசியப்பர், புனித மரியாள். உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு அரைஞ்ச பக்கத்தை சொல்லுங்க. இப்போ உங்களோட பங்கு, உங்களோட பங்குக்கு பக்கத்தில் இருக்கிற பங்குகள், புனித அன்னம்மாள், செபஸ்தியார், இப்படி கணக்க சொல்லி கொண்டு போகலாம். இவங்க எல்லாம் என்ன செய்தார்கள், புதுமைகள் செய்து அங்கீகரிக்கப்பட்டார்கள். அதே நேரத்தில் கத்தோலிக்க மறைக்காக அதை பாதுகாக்கிறதுக்காக விசுவாச கோட்பாடுகளின்படி விசுவாசத்துக்கு ஏற்ற விதத்தில் இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள், அவங்கள தான் நாங்கள் இன்றைக்கி பாதுகாவலாக வச்சுருக்கோம். அப்போ அந்த பாதுகாவலர்களுடைய விழாவை தான் நாங்கள் கொண்டாடுறோம், எங்களுடைய பங்கின் விழான்னு சொல்லி. அப்போ இவங்க அனைவரும் புனிதர்களாக இருக்கிறாங்க. இப்போ விளங்கிட்டா, இப்போ இலங்கையில் உள்ள புனிதர்கள் ஆறுன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் அனைவரும் இலங்கையில் இருக்கிறார்கள். இலங்கையினுடைய பங்குகளில், மறை மாவட்டங்களில் உள்ள பங்குகளில் புனிதர்களாக அவங்க இருக்கிறாங்க. ஆனபடியால் நான் அதுக்கு கண்ண நேரம் மினகட்டு உங்களுக்கு சொல்லி கொண்டு போகிறதில்ல, என்ன ஒவ்வொரு நாட்கள் பேரையும் நாங்கள் பிறகு பார்க்க போகிறோம், தனித்தனியே பார்க்க போகிறோம். சரி, வேறு என்னத்தை தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறீங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ வேறு என்ன தேவைப்படும் உங்களுக்குண்டு, வேறு யாராவது புனிதராக முயற்சி நடைபெறுகின்றன? ஓமோ, நல்ல கேள்வி கேட்குறீங்க. வேறு ஆறாவது புனிதர்களாக, இப்போ நாங்கள் இதுவரையில் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் ஆறு புனிதராக இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அப்போ இலங்கையில் தெரியுமா? இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தின் அடிப்படையில், இந்த பகுதியின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆறு புனிதராக இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அப்போ இலங்கையின் அப்போஸ்தலர்னு சொல்லி சொல்கிறாள் ஆறு, நல்லா ஞாபகம் ஜோதிச்சு பாருங்க, ஞாபகம் வருது இல்லை. இலங்கையின் அப்போஸ்தலர்னு சொல்லி சொல்கிறது தூய ஜோசப் வாஸ், தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, ரைட். அவர் புனிதர். எங்கள் எந்த நாட்டினுடைய பாதுகாவலர், இலங்கையினுடைய பாதுகாவலர்னு நாங்கள் அழைக்கிறோம். ஏன், அவர் எப்போ பணி செய்தவர், அவரை பற்றி நாங்கள் இப்போ தனியாக பார்க்க போகிறோம். நான் சும்மா உங்களுக்கு மேலோட்டமாக இலங்கையை பற்றி சொல்கிறேன்னு கேட்குறேன்.
அவங்க அவர் என்ன செய்தார், இலங்கையில் ஒல்லாந்தனுடைய காலத்தில் திருச்சபையை கட்டி காத்தார். திருச்சபையில் இங்கே பணி செய்கிறதுக்கு ஒருதருமே இல்லை, மறை சாட்சி மறை பரப்பாளர்களாக இருந்த ஆக்கள் எல்லாரும் நாட்டை விட்டு போயிட்டாங்க, கலைச்சி விட்டாங்க. அப்போ இங்கே பணி செய்கிற ஆக்கள் இல்லை, மக்கள் விசுவாச வாழ்வு ஆன்மீக வாழ்வில் குன்றி போயிருந்தாங்க. அப்போ அப்படியா நேரத்தில் இவர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்தார் பணி செய்கிறதுக்கு. வந்து கிட்டத்தட்ட கஷ்டமான காலகட்டத்தில் அப்படி பணி செய்தார், மறை சாட்சியாக இருந்தார், விசுவாசத்துக்கு சான்று பகர்ந்தார், மற்ற ஆக்களுக்கு முன்மாதிரியாக பணி செய்தார். இப்படி எடுத்துக்காட்டான பணி செய்தபடியால் அவர் மரித்த பிற்பாடு அவரை இலங்கையின் பாதுகாவலராக திருச்சபை பிரகடனம் செய்தது. அதுக்காக எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் இலங்கைக்கு வந்தார். நீங்கள் சின்ன ஆக்களாக இருக்கீங்களோ இல்லை பிறந்துட்டீங்களோ தெரியாது, அந்த நேரம் வந்து அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கினார் இலங்கையில். ரைட், அப்போ அவர் ஆரன்னு சொல்லி சொன்ன புனித ஜோசப் வாஸ். அப்போ புனித ஜோசப் வாஸ் தான் இலங்கையின் பாதுகாவலராக இருக்கிறார். இலங்கை திருநாட்டினுடைய புனிதராக பாதுகாவலராக இருக்கிறவர் ஜோசப் வாஸ் அடிகள். ரைட், புனித சரிதானே. இது தவிர இது முந்தி நடந்த செயற்பாடு. அப்போ அவரை இறை ஊழியராக வணக்கத்துக்குரியவராக அதுக்கு பிறகு ஆசீர்வதிக்கப்படுற அல்லது முத்திப்பேறு பட்டம் பெறுறதுக்கு அதுக்கு பிறகு புனிதராக்குறதுக்கு பல்வேறுபட்ட விதங்கள் நடைமுறை செய்யப்பட்ட செயற்பாடுகள் அனைத்தும் எங்களுக்கு தெரியும். நீங்கள் சின்னாக்களாக இருந்திருப்பீங்க, எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ இப்படியான செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இலங்கையில் பல்வேறுபட்ட பகுதிகளில் பல்வேறு மறை மாவட்டங்களில் பணியாற்றியவர்களுக்கு இந்த பட்டத்தை கொடுக்குறக்கு, எந்த பட்டத்தை கொடுக்குறக்கு, புனிதர் பட்டத்தை கொடுக்குறக்குரிய செயற்பாடுகள் நடைபெற்றிருக்கு. அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த முதலாவது இறை ஊழியருக்குரிய செயற்பாடுகளை சொல்லி அவருக்குரிய விஷயங்கள் செயற்படுத்தப்பட்டது. அப்படி செயற்படுத்தப்பட்டார்கள் ரெண்டு மூன்று பேர் இருக்கிறாங்க. அப்போ அப்படி ரெண்டு மூன்று பேர்னு சொல்லியில் கன பேர் இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு என்ன தெரியாது, அதுக்குரிய நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அமலமரி தியாகிகள் சபையினுடைய கர்தினாலாக இருந்தவர் ஆறு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கர்தினால் தோமஸ் குரே என்று சொல்கிற கர்தினால். ரைட், அப்போ அவர் வந்து அமலமரி தியாகிகள் சபையை சார்ந்த ஒரு துறவி, ஒரு குரு, ஒரு கர்தினால். ரைட், அவரை இன்றைக்கு புனிதராக்கக்கூடிய செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கணும். நான் முதல் சொன்ன மாதிரி உங்களுக்கு அதுக்குரிய செயற்பாடுகள் அங்கே அறிவிக்கப்பட்டு அவருடைய பெயரால் புதுமைகள் செயற்படுத்தக்கூடிய அந்த செயற்பாடுகள் அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அப்போ இன்னொரு காலத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், உங்களோட காலத்தில் நாங்கள் எல்லாம் இருக்கிறோமோ தெரியாது, உங்களோட காலத்தில் அவர் புனிதராக அபிஷேகம் செய்யப்படலாம். அப்போ அதுக்காக நாங்கள் தொடர்ந்து மண்டாடுவோம். அவர் புனிதராக எங்களுடைய நாட்டுக்கு வரைக்குள்ள இன்னொரு புனிதர் கூடுதலாக வருவார். அதே போன்று நீங்கள் தெரியுமோ தெரியாதவங்களுக்கு, யாழ் நகரில் யாழ் மறை மாவட்டத்தில் சிவமாலைதாசர் சபையினுடைய ஸ்தாபகர், அவரையும் இந்த புனிதர் பட்டத்துக்குரிய செயற்பாடுகளை செயற்படுத்தக்கூடிய நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அப்போ புனிதர் பட்டம் எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறது சும்மா நாங்கள் அந்த என்ன பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு பட்டம் எடுக்கிற மாதிரியான நிலைப்பாடு இல்லை. விஷயத்தில் நாங்கள் பட்டம் கொடுக்கறது அல்லது பியாட்டிஃபிகேஷன் கனனைசேஷன் சொல்லி சொல்கிற நேரம், முத்திப்பேறுபட்ட பட்டம் அல்லது புனிதர் பட்டம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிற நேரம் நினைக்கக்கூடாது. சும்மா ரெண்டு வருஷம் படித்து முடிஞ்சோன்னா உடனே பட்டம் கொடுப்பாங்க, அதுக்கு நீண்ட காலங்கள் போகும். என்ற அவருடைய பெயரால் பரிந்துரையால் புதுமைகள் நடைபெறணும், அந்த புதுமைகள் அங்கீகரிக்கப்படணும் திருச்சபையால். புதுமைகள்னு சொல்லி சொன்னால் சும்மா நினைச்சோன்னு இப்போ வச்சுக்கொள்ளுங்க, ஒரு ஆளுக்கு காய்ச்சல் அல்லது ஏதோ ஒரு வருத்தம், சுச்சுவான சீரியஸ், ஆள் பிழைக்காதுன்னு தெரிய போகுது. அந்த நேரத்தில் இவரில் பெயரால் மண்டாடுற நேரம் அவர் பிழைச்சிட்டார். அதுக்கு டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க, வைத்தியர்கள் சொல்கிறாங்க, தங்களால் எதுவுமே செய்யலை, தங்களுக்கு அறியாத, தங்களுக்கு எட்டாத, தங்களுடைய அனுபவத்துக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு சக்தி தான் இவரை காப்பாற்றியிருக்கு என்று சொல்லி அவங்க அறிக்கை இடுற நேரம், அந்த அறிக்கையின்படி அவங்களுக்கு அது சரியாக வந்திருந்தாக மட்டும்தான் அவங்களுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்படும். அப்போ புனிதர் பட்டம் கொடுக்குறேன்னு சொல்கிறது உடனேன்றது இல்லை. இப்போ உங்களுக்கு கிட்டடியிலே புனிதராக போனாங்களான்னு சொல்லுவோம், அப்போ இறந்து கெதியில் புனிதராக போனாக்கள் கேள்விப்பட்டுருக்கிறீங்களா? நாங்கள் அதை பற்றி தான் பிறகு பார்ப்போம். நான் இப்போ சும்மா உங்களுக்கு மேலோட்டமாக இந்தே வாரத்தில் நாங்கள் புனிதர்களை பற்றிய ஒரு விருப்பத்தை ஆசையை உங்களுக்கு ஊட்டுறக்காக தான் கேட்குறேன். யோசிச்சு பாருங்க, ஆரண்டு அன்னை திரேசாவை தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறீங்க. எங்கே பணி செய்தவ? இந்தியாவில் கல்கத்தாவில் பணி செய்தது அன்னை திரேசா. அப்போ அன்னை திரேசாவுக்கு வந்து மரித்து கெதியில் அவருக்கு கொடுக்கப்பட்டு வெகு விரைவில். காரணம் என்ன?
அதுக்கு காரணம் என்ன? அவ என்ன செய்யணும்னு சொன்ன? அவருடைய பெயரால மண்டார்ல நேரம் பரிந்துரையால புதுமைகள் நடந்திருக்கும். இப்ப புதுமை நடந்திருந்தா கொடுப்பாங்க. அதே மாதிரி வேற திருத்தந்தை ரெண்டாவது அருளப்பர் சின்னப்பர், அவரும் இறந்து கொஞ்ச நாள்ல அவருக்கும் கொடுக்கப்பட்டது. அப்போ இப்படியான ஆக்கள் நாங்கள் பார்க்குறோம் பணி செய்த. சில ஆக்கள் எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு கொடுப்பாங்க. ஏன்னா அவருடைய பெயரால் புதுமைகள் நடக்கலை, அவருடைய பெயரால் மண்டாடுறதில்லை. அப்போ இன்றைக்கி நான் சொன்ன இந்த குருக்கள், இந்த கருதினால்மார் எங்களுடைய இலங்கை திருநாட்டில் புனிதராக மாறணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? நாங்கள் யோசிச்சு பாருங்க, சும்மா என்ன செய்யணும்? என்ன சொன்ன உங்களுக்கு பரிந்துரையால் புதுமைகள் நடக்கணும். பரிந்துரைன்னு சொன்னால் அவங்கள்ட்ட மண்டாடுறது. நாங்கள் இப்போ கருதினால் கூறிட்டு நாங்கள் மண்டாடுறோம், எங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நீக்கி எங்களுக்கு இந்த செய்து தந்துடும் சொல்கிற நேரம் அவர் எங்களுடைய வேண்டுகோளை கேட்டு எங்களுக்கு அதில் விமோசனம் தரார், இல்லை அதிலேருந்து விடுதலை தரார், அதிலேருந்து எங்களுக்கு இதை பெற்றுத்தார என்று சொல்கிற நேரம் அது புதுமையாக மாற்றப்படும். சும்மா அவருடைய பேரில் வந்துடுன்னு சொல்லி சொல்லிடு. இது ஆறால் நிரூபிக்கப்படணும், வைத்தியர்களாலையும் விஞ்ஞானிகளாலையும் அவங்கள அறிவுக்கு அப்பாற்பட்டன்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்கிற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கறக்குரிய சந்தர்ப்பம் வரும். அப்போ அதுக்கு நாங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னா மண்டாடணும், பரிந்துரையை கேட்கணும். அவங்களுடைய பேரில், அவருடைய பேரில் பரிந்துரையை கேட்டோம்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் எங்களுக்கு அந்த மன்றாட்டு கிடைக்கும். கிடைச்சதுன்னு சொல்லி சொன்னால் அவர் புனிதராக மாறுவார். இப்படி பல்வேறுபட்ட விதத்தில் நடைபெறுது. அப்போ இலங்கையில் இன்றைக்கு இப்படியான செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கு. அப்போ சும்மா இருந்தாக்கள் எல்லாருக்கும் நாங்கள் மண்டாடுறதை கேட்குறே இல்லை. உண்மையாக இறைவனுக்கு ஏற்ற விதத்தில், இறைவனுக்கு ஏற்ற விதத்தில் வாழ்ந்து செயற்பட்டாக்கள், அப்படி செயற்பட்டிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த தன்மை கிடைக்கும். ரைட்? அப்போ உங்களுக்கு இப்போ நான் சொல்லி தந்தேன் என்ன சொன்னேன் இன்றைக்கு, இன்றைய நாளில் நாங்கள் போனவங்க படித்ததை மறந்துடுங்க. இப்போ மறந்து விட்டுட்டு புதுசுக்கு போவாங்க. புதுசாக இன்றைக்கு நான் என்ன சொன்னேன், இலங்கையில் உள்ள ஜென்ரலான புனிதர்கள் சொன்னேன். புனிதர்கள் சொல்கிறேன்னு நான் சொன்னேன் என்னென்னு சொன்னால் எண்ணிக்கையிட்டு சொல்ல முடியாது. ஏனென்றால் இலங்கையில் பணி செய்த அவ்வளோ பேரும், இலங்கையில் பாதுகாவலராக எங்களுடைய பங்குகளில் இருக்கிற ஒவ்வொரு புனிதர்களும் புனிதர்கள் தான். அப்போ அது எத்தனையோ பேர் சொல்லிக்கொண்டு போகலாம். அப்போ ஒவ்வொரு மறை மாவட்டத்தில் அது எத்தனையோ இருக்குது. அப்போ உங்களுக்கு அது தெரியும். அப்போ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ரெண்டாவது சொன்னேன், இன்றைக்கு இலங்கை திருநாட்டில் புனிதர்களாக மாற்றப்படுறதுக்கு பல வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பலர் மண்டாடி கொண்டிருக்கிறாங்க, பலர் அதுக்குரிய செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. விசுவாசம் வாழ்ந்து வாழ்ந்த ஆக்கள்னு சொல்லி அவங்களுக்காக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் செயற்பட்டாங்கன்னு சொன்னால் அவங்க புனிதர்களாக மாறுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது என்னன்னு சொன்னிச்சுன்னா புதுமைகள் செய்யணும். ரைட்? அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த செயற்பாட்டில் இருக்கிறார்கள் ஆறாருன்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவங்களுக்கு என்னென்ன செயற்பாடு செய்யணும்னு சொல்லி சொன்னேன். அப்போ இந்த செயற்பாடுகளின் அடிப்படையில் நாங்கள் பார்க்க போகிற நேரம் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு மேலோட்டமாக தந்துட்டேன். புனிதர்களின் ஆறு, புனிதர்களுக்குரிய செயற்பாடுகள் என்ன, இன்றைக்கு புனிதர்களுக்குரிய செயற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அப்போ இதுவரையில் புனிதர்களாக இருந்தாக்களார், இதுவரையில் புனிதராக இருந்து எங்களை நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கிற ஆக்கள்னு சொல்லி தந்துட்டேன். இப்போ இனி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், வாரக்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு புனிதரை பற்றி பார்ப்போம். அப்போ இந்த முன்னுரையை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இனி நீங்கள் வர நேரம் யோசிப்பீங்க. ரைட், இவர் புனிதர்னு சொல்லி சொல்லணும்னா இவர் என்ன செய்தார், இவர் எங்கே வாழ்ந்தார், எப்படியான பணி செய்தார், என்னத்தின் காரணமாக இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது, இவர் எந்த இடத்துல பாதுகாவலராக இருக்கிறார், என்னத்துக்கு பாதுகாவலராக இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் சொல்லி கொண்டு போவோம். இப்போ தூய் அந்தோனியார் என்னத்தின் பாதுகாவலர் தெரியுமா? காணாமல் போனதை கண்டெடுக்கிறது. ஏதாவது பொருள் காணாமல் போயிட்டு அதை கண்டெடுத்துடக்கூடிய அவர். அவர் என்ன செய்தார் பணி? போதனை செய்தார், நற்செய்தி அறிவித்தார். அப்போ அப்படி பணி செய்தவர் கடைசியாக காணாமல் போனதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவர். இன்றைக்கும் நாங்கள் பார்க்குறோம் பெற்றும் திரளான மக்கள் எங்கெங்கே அந்தோனியார் கோயில் இருக்கோ அந்தோனியார் கோயிலுக்கு படையெடுத்து செல்றதை பார்க்குறோம். என்னத்துக்கு? மண்டாடுறதுக்கு, அவருடைய அனுசரணையை பெற்றுக்கொள்றதுக்கு, அவருடைய பரிந்துரையை பெற்றுக்கொள்றதுக்கு, அவர் மூலமாக பல்வேறுபட்ட செயற்பாடுகள் நடைபெறணுன்றதுக்காக போகிறாங்க. அப்போ இப்படி தான் ஒவ்வொரு இடத்துலையும் புனிதர்கள் இருக்கிறாங்க. இப்படி நடைபெறுகின்ற, இப்படி செயற்படுத்தப்பட்ட, இப்படியான புனிதர்களை பற்றி தான் நாங்கள் இனி வரும் காலங்களில் பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கான ஒரு முன்னுரையை தான் உங்களுக்கு இந்த கடந்த வாரமும் இந்த வாரமும் தந்திருக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிந்திருக்கும். ஏதாவது புரியாமல் இருந்தால் கேளுங்க பார்ப்போம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறதுன்னு சொல்லி சொல்லுங்க பார்ப்போம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன் புனிதர்களை பற்றிய ஒரு மேலோட்டமாக. போன முறை சொன்னதையும் இன்றைக்கு திருப்பி சொல்லி தந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கு புதுசாக சொன்னேன், இன்றைக்கு புதுசாக நான் பெருசாக கணக்கு ஒன்றும் சொல்லலை. அதே அரைத்த மாவை தான் திருப்பியும் அரைச்சிருக்கிறேன்.
அப்போ அந்த அரைத்த மாவுலேருந்து நீங்கள் கொஞ்சத்தை பெற்றுக்கொண்டுட்டீங்கன்னு சொன்னால், இதுக்கு பிறகு வரப்போகிற வாரங்களில் நாங்கள் படிக்க போகிற விஷயங்களை, தெரிஞ்சு கொள்ள போகிற விஷயங்களை ஒவ்வொரு நாளாக பார்க்கலாம். இப்போ வேணும்னா நான் கொழும்பு மறை மாவட்டத்தில் உள்ள சில தூயவர்களை பற்றி, புனிதர்களை பற்றி பார்ப்போம். அதுக்கு பிறகு நாங்கள் வேணும்னா பார்க்கலாம் துறவர சபைகளை ஆரம்பித்த புனிதர்கள். எத்தனையோ புனிதர்கள் துறவர சபைகளை ஆரம்பித்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் தானே. இப்போ ஆரம்பித்த துறவர சபைகளை பற்றி எப்படி எப்படி அந்த சபையில் அந்த அவர் ஸ்தாபகர் அல்லது அதனுடைய புனிதர் செயற்பட்டார் போன்ற விடயங்களை பார்க்கலாம். அப்போ நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு, போன கிழமை சொன்னேன்னு நினைக்கலாம், நீங்களும் புனிதராக மாறலாம். அப்போ இவங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றையும் படித்து கொண்டு போகிற நேரம் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் தரப்பட்டிருக்கு. அப்போ அதை வச்சுக்கொண்டு நீங்கள் செயற்படுத்தலாம். அப்போ முதலாவது நான் போன கிழமை சொன்ன நேரம்னு சொன்னால் நீங்கள் மாறலாம், அதுக்கு நீங்கள் அவங்கள பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்கண்டு. இந்த கிழமை சொன்னேன் புனிதர்களாக மாற்றம் அடையணும்னு சொன்னால் என்ன செய்யணும், அந்த புனிதர்களுடைய பெயரால் பரிந்துரை மண்டாளம் பரிந்துரைக்குமாறு மண்டாள போகிறீங்க. இந்த ஆள் மூலமாக எங்களுக்கு இதை பெற்றுத்தந்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்க போகிறோம். கேட்குற நேரம் அவர் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும். அப்போ கிடைக்க போகிற நேரம் அந்த புதுமை நடைபெற நேரம் நிச்சயமாக அவர் புனிதராக மாறுவார். அப்போ புனிதராக மாறுறன்னு சொல்லி போட்டு சும்மா குந்திக்கிட்டு இருக்கிறேன், கோயிலேருந்து மண்டாடிட்டு இருக்கிறதா மட்டும் இல்லை, அவர்கிற பெயரால் பரிந்துரையை கேட்டு செயற்படுற நேரம் தான் எங்களுக்கு அது கிடைக்கும். அப்போ விளங்கி இருக்குன்னு நினைக்கிறோம் உங்களுக்கு. அப்போ நாங்கள் இனி அடுத்த கிழமையிலிருந்து ஒவ்வொரு புனிதர்களை பார்ப்போம். விருப்பமாக உங்களுக்கு அப்படி கேட்குறக்க அல்லது வேறு மாதிரி கேட்குற விருப்பமாக அறிஞ்சு கொள்றதுக்கு என்ன மாதிரி நினைக்கிறீங்க? ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு புனிதரை பார்த்து அதே நேரம் ஒரு புனிதர், அதுக்கு பிறகு ஒரு துறவர சபையினுடைய ஸ்தாபகர் எப்படி இருந்தார்னு சொல்லி கூட உங்களுக்கு துறவர சபையை பற்றியும் தெரிய வரும். நேர்களுக்கும் அது நல்ல பிரயோசனமாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் ஓலெவல் ஏலெவல் பரீட்சை எடுக்கிறார்களுக்கெல்லாம் அது பிரயோசனமாக இருக்கும். புனிதர்களை பற்றி இப்போ புனிதர்களை பற்றி எங்களுக்கு கூடுதல் சந்தர்ப்பங்களில் தெரியாது. ஆறு புனிதர்கள் உண்டு, புனிதர்கள்னால் என்னன்று தெரியாது. அப்போ இது போன்ற செயற்பாடுகளை நாங்கள் செயற்படுத்துறதுக்கு கட்டாயமாக இந்த நிகழ்ச்சி உதவி புரியும் உண்டு எதிர்பார்க்குறேன். அப்போ இன்றைய நாளில் நீங்கள் வந்து கலந்து கொண்டதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அதே நேரம் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி.